நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ்ப்ளே யூடியூப் சேனல். ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவுமே முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 84, டைம் பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு, ஜான்வரி 31, ப்ரோ கபடியில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவுக்கும் குஜராத்துக்கான மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ்ப்ளே ஃபேண்டஸிங்கிற சேனல், ஒரு 9600 பேர் நம்ம சேனலில் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். ஸோ அதில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கபடிக்கு எந்த ஆப் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்க நண்பராக இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விஷன் 11 ஆப் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி என்னோடய கோடு லெட்ஸ்ப்ளே மூலமாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் கேஷ் போனஸ் கிடைக்கும். கிரெடிட் இஷ்யூ எதுவுமே வராது. என்னோட வின்னிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷன் 11 தான் கபடி ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க பார்க்கலன்னா. ஸோ இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹரியானாவுக்கும் குஜராத்துக்குமான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஹரியானா பார்த்திங்கன்னா மொத்தம் 14 மேட்ச் விளாண்டுருக்காங்க இந்த சீசனில். 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 5 மேட்ச் தோற்றுருக்காங்க, 3 மேட்ச் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 12 விளாண்டுருக்காங்க, 3 வின் பண்ணியிருக்காங்க, 6 தோல்வி, 3 மேட்ச் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு குவாலிஃபயர், அதாவது 6வது இடத்துக்கு மேலே தான் இருக்கிறாங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் கடைசிக்கு முந்தின 11வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹரியானா பிளேயர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கான பிளேயர்ஸ். ஸோ ரெண்டு பிளேயர்ஸையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு டீம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம வந்து போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் 3 ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ சரிங்களா, ஸோ 3 ரைடர் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா விகாஸ் கண்டுலா, வினய், ரோஹித் குலியா. இந்த 3 பேர் தான் ஹரியானாவில் வந்து ரைடு போவாங்க. இதில் ஃபஸ்ட்டு ரைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விகாஸ் கண்டுலா தான் ஃபஸ்ட்டு ரைடர். இந்த டீமில் அதிகமாக ரைடு போகிற ரைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விகாஸ் கண்டுலா. 226 ரைடில் 98 சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காரு. டாப் 10ல் இருக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரைடர். ஓரளவுக்கு நல்லாவே நல்லா ரைடு போவார், நல்லா பாயிண்ட்டு ஸ்கோர் பண்ணுவார். ஸோ அதுக்கு ரெண்டாவது ரைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ரோஹித் குலியா. 100 ரைடு போயிருக்கார் இது வரைக்கும் இந்த 14 மேட்சில், அதில் 39 சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்டு மட்டும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ மூணாவது ரைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினய், 31க்கு 19 சக்ஸஸ்ஃபுல் தான் கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ரைடர் தான் எந்த டீமாக இருந்தாலும் சரி அதிகமாக ரைடு போவாங்க. அவங்கள வந்து நீங்கள் எந்த லீக்காக இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக்காக இருந்தாலும் சரி, ஸ்மால் லீக்காக இருந்தாலும் சரி, மினி ஜிஎலாக இருந்தாலும் சரி, அவங்கள கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாருங்கள், 226க்கு 98 சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காரு விகாஸ் கண்டுலா. ஸோ கண்டிப்பாக எடுத்துடணும். ரெண்டாவது ரைடர் பார்த்தீங்கன்னா 100க்கு 39, அவரளவுக்கு ஆவரேஜாக தான் ஆடிருக்காரு ரோஹித் குலியா. அதுக்கப்புறம் வினய் பாருங்கள், ரொம்ப ரைடு கம்மியாக போயிருக்காரு. ஸோ நம்ம எடுத்து வேஸ்ட்டாக தான் அவங்க இவர் எடுத்தால். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரைடருக்கு மட்டும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இதான் இந்த ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் ரைடர் அப்படிங்கிறதுல 3 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ டிஃபென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரியானா வந்து இந்த 6 மேட்ச் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த டிஃபென்ஸ் தான் நண்பா. ஸோ அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜெய்தீப்பும் மோஹித்தும் பார்த்தீங்கன்னா கவரில் ஆடுவாங்க, ரைட் கவர் அண்ட் லெஃப்ட் கவர். ரோஹித் குமாரும் ரவிக்குமாரும் சுரேந்தர் ராடாவும் பார்த்தீங்கன்னா கார்னரில் ஆடுவாங்க. இவர் ரைட் கார்னர், இவர் லெஃப்ட் கார்னர். ஸோ இந்த டீமில் ஜெய்தீப் தான் நண்பா வேறு லெவல் டிஃபெண்டர். அதாவது பார்த்தீங்கன்னா டேக்கிள்லாம் பயங்கரமாக பண்ணுவார். 85ல 45 சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நிறைய டேக்கிள் பண்ண பிளேயராக இருந்தார். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிஃபெண்டர்னு பார்த்தீங்கன்னா ஜெய்தீப். அதாவது எல்லா மேட்ச்லையுமே தொடர்ந்து ஒரு 3 மேட்சாக பார்த்தீங்கன்னா ஜெய்தீப்பும் மோஹித்தும் இருக்காருங்களே, இந்த மோஹித்தும் ரெண்டு பேருமே ஹைஃபை போட்டுகிட்டே இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 4 டேக்கிள், ஒரு டேக்கிளுக்கு 20 பாயிண்ட்டுங்கும் போது 4 டேக்கிளுக்கு 80 பாயிண்ட் ப்ளஸ் ஒரு 20 பாயிண்ட் சேர்த்து 100 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஜெய்தீப் அண்ட் மோஹித் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர். இந்த ரவிக்குமார் மட்டும்தான் இந்த டீமில் வந்து கொஞ்சம் ஆவரேஜான டிஃபெண்டர், 40க்கு 10 தான் கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு 4 டேக்கிள் பண்ணார் அப்படின்னா தான் 1 டேக்கிள் சக்ஸஸ்ஃபுல் கொடுப்பார். ஸோ ரவிக்குமாரை வந்து நீங்கள் வந்து ஸ்மால் லீக்லலாம் எடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேந்தர் நாடாவும் ஒரு முக்கியமான டிஃபெண்டர், 84க்கு 35 சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்கிறாரு. ஸோ சுரேந்தர் நாடாவும் கார்னரில் ஆடுறதுனால அவரும் ரொம்ப முக்கியமான டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெய்தீப், மோஹித்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேந்தர் ராடா, இந்த 3 பேர் கண்டிப்பாக டீமில் எடுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைடரை பொறுத்த வரைக்கும் விகாஸ் கண்டுலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரைடர். ஸோ இவ்வளோ தான் நண்பா பிளேயர்ஸ் அனலைஸ் ஃபார் ஹரியானா. ஸோ அவ்வளோ தான், யார் யார் எவ்வளோ டேக்கிள் பண்ணியிருக்கா, யார் ஃபர்ஸ்ட் ரைடருங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத்,
குஜராத் டீமை பொறுத்த வரைக்கும் கடைசிக்கு முந்தின இடத்துல தான் இருக்கிறாங்க. அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரு மேட்ச் கூட பெர்ஃபார்ம் பண்ணலை. நம்ம தமிழ் தலைவர் கூட மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, மற்றபடி எந்த டீம் கூடவே அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் மூணு ரைடர்ஸ் இருக்காங்க. யாருன்னெலாம் பார்த்தீங்கன்னா ராகேஷ் நர்வால், பிரதீப் குமார். ஸோ இந்த மூணு பேரில் ஃபஸ்ட்டு மெயின் ரைடர் ஆடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ். ஆல்ரவுண்டரில் இருப்பார் பார்த்தீங்கன்னா தெரியும், 184 75 சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காரு. ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு ரைடர் அப்படின்னு சொல்லலாம் குஜராத்தை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராகேஷ் நர்வால், இவர் தான் ரெண்டாவது இந்த டீமோட மெயின் ரைடர். 123 47 சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காரு, ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரைடர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப் குமாரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ரெண்டு மேட்சாக தான் எடுத்தாங்க, ஓரளவுக்கு நல்லாவே சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காரு. 19 11 ஒரு மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சக்ஸஸ்ஃபுல் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கிறாரு. ஒரு இந்த மேட்ச் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ். இதில் கொஞ்சம் முக்கியமான ரைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ரைடர் வந்து எப்போவுமே முக்கியமாக இருப்பாங்க, ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் வந்து முக்கியம், ஏன்னா ரெண்டு மேட்ச் ஆடிருக்காரு, ரெண்டு மேட்ச்லேயுமே 5 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஆனால் ராகேஷை பொறுத்த வரைக்கும் அந்தளவு 123 47 அதாவது பார்த்தீங்கன்னா மூணு ரைடு போனார்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்காரு. பிரதீப் குமாரை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைடு போனார்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்காரு. ஆனால் அதிகமாக ரைடு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ். ஸோ அதனால் அவருக்கே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. ஸோ ரைடர் அவ்வளோதான் நண்பா. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சுனில் அண்ட் பர்வேஸ் பார்த்தீங்கன்னா கவரில் ஆடுவாங்க, அன்கிட்டும் எர்னுக்கும் பார்த்தீங்கன்னா கார்னரில் ஆடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுனிலை பொறுத்த வரைக்கும் 44 18 சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காரு. ஸோ நண்பா இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரே ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான் கொடுத்தாரு. ஸோ 17 ஆச்சு, அப்போது ஒரு சின்ன கேல்குலேஷன் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முந்தின மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் கூட ஒரு 6 சக்ஸஸ்ஃபுல் கொடுத்தாரு. ஸோ அப்போது 11. ஸோ மீதி ஒரு 10 மேட்ச்சில் 11 சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் தான் பண்ணார். இந்த தமிழ் தலைவாஸ் கூட மட்டும் 6 சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் கொடுத்ததுனால தான் சுனிலுக்கு வந்து பாயிண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஸோ அதனால் சுனில் ஒன்றும் அந்த அவ்வளோக்குள்ள இந்த சீசனில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆடலை. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்வேஷும் பார்த்தீங்கன்னா 39 14 தான் பண்ணியிருக்காரு. பர்வேஷும் அந்தளவுக்கு ஒன்றும் ஃபார்மில் இல்லை. ஸோ குஜராத் டிஃபென்ஸே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இப்போ வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஒருத்தாலாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்கிட்டு கார்னரில் ஆடுவார், 19 7 ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காரு. எர்னக் பார்த்தீங்கன்னா 52 19 தான் கொடுத்துருக்காரு. ஸோ எர்னக்கு ஓரளவுக்கு நல்ல பிளேயர், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து 5 6 பாயிண்ட் கூட வாங்கி கொடுத்துருவார். ஸோ அதனால் எர்னக்கை வந்து ஒரு கிராண்ட் லீக் டீமில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நண்பா இந்த டீமை பொறுத்த வரைக்கும். டிஃபென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்னக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட், அப்புறம் பர்வேஷை வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ரைடரில் பார்த்தீங்கன்னா இந்த ரைடர் ராகேஷ், ரெண்டு ராகேஷும் கொஞ்சம் முக்கியமான ரைடராக இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த டீமுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டீமாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ அனலைஸ் பண்ண டீமை வச்சு ஒரு டீமை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் எடுத்துக்கோங்க, குஜராத்தையும் எடுத்துக்கோங்க. ரெண்டு டீம்லேயும் ஃபஸ்ட்டு மெயின் ரைடர் யாருன்னு பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விகாஸ் கண்டுலா, இங்கே வந்து ராகேஷ். ஸோ அந்த ரெண்டு பேரையும் எடுத்துடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு ரைடருங்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 8 to 10 பாயிண்ட் வாங்கி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் விகாஸ் கண்டுல்லாவும் சரி ராகேஷும் சரி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ விகாஸ் கண்டுல்லா ராகேஷ், ஸோ ரெண்டு பேரையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேரும் நமக்கு இப்போ ஓவர் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹரியானா டீமில் டிஃபென்ஸ் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ரைடர் வந்து அந்தளவுக்கு வீக்கு. அதாவது டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய எந்த ரைடருமே குஜராத்தில் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பவான், நவீன், மணிந்தர், அதுக்கப்புறம் அர்ஜுன் தேஸ்வால், இவங்களே மாதிரி ஒரு ரைடர் கிடையாது. ஸோ அதனால் இவங்க டிஃபென்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ரைடர்லாம் கிடையாது. இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் ரைடர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் டிஃபென்ஸுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஹரியானாக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெய்தீப்பு, மோகித்து, சுரேந்தர் நடா இந்த மூணு டிஃபென்ஸுமே நான் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெய்தீப்பு, மோகித்து, சுரேந்தர் நடா. ஸோ ஏன்னா மோகித் வந்து டிஃபென்ஸில் இருந்தாலும் நமக்கு வந்து ஃபேண்டசி ஆப்பில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்ரவுண்டரில் தான் இருப்பார். ஸோ அதனால் நம்ம ஆல்ரவுண்டரில் தான் அவர் எடுத்தாகணும். ஸோ இது வந்து டிஃபென்ஸு, இது ஆல்ரவுண்டர், இது வந்து ரைடு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு டீம் தான் எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 2 MT box இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ்லேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எர்னக் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுவார். ஸோ அதனால் நான் வந்து எர்னக்கை ட்ரை பண்ணுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா ராகேஷையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து, ஏன்னா ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம் இருந்தாலும் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஒன்று நீங்கள் ரவிக்குமாரை பிக் பண்ணணும், ஏன்னா ரவிக்குமாரை பார்த்தீங்கன்னா நாலில் ஒன்று தான் சக்ஸஸ்ஃபுல் கொடுப்பார். அதுக்கு நம்ம வந்து ராகேஷை கூட நம்ம தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ராகேஷ். ஸோ இப்போ வந்து ஒரு டீமாக செட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் இஷ்யூ இல்லாத ஆப்பில் இந்த டீம் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ கிரெடிட் இஷ்யூ இருக்கிற ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எர்னக்க ட்ராப் பண்ணணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேந்தர் நடாவையும் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எர்னக்கு பதிலாக அன்கிட் எடுக்க வேண்டியிருக்கும். சுரேந்தர் நடாவை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரவிக்குமாரை பிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளோதான், அந்த ரெண்டே ரெண்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் இஷ்யூ இருக்கிற ஆப்பில் கூட நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சுரேந்தர் நடாவுக்கு பதிலாக ரவிக்குமார், எர்னைக்கு பதிலாக அன்கிட். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அதுவும் இதாகும். ஸோ ஏன்னா நம்ம வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறது கிரெடிட் இஷ்யூ இல்லாத ஆப்புக்கு தான் ரிப்பேர் பண்ணுறேன் நானும், அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுறேன். ஸோ அதனால் சொல்கிறேன் நண்பா, நீங்கள் கிரெடிட் இஷ்யூ இருக்கிற ஆப்பில் ப்ளே பண்ணுன்னா இந்த சேஞ்சை மட்டும் பண்ணுங்கள். ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு பேர், மீதி இந்த அஞ்சு பேரும் சேமாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக எப்படி போடுறது? ஒன்றாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜெய்தீப் தான், வேறு யாருமே கிடையாது. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெய்தீப் தான், ஏன்னா 85-45 சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விகாஸ் கண்ட்ரோலா, ஏன்னு பார்த்தீங்கன்னா 216-98. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் வந்து பெரிய ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸும் கிடையாது குஜராத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விகாஸ் கண்ட்ரோலா வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து எடுத்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து விகாஸ் கண்ட்ரோலா உங்களுக்கு தர்றேன். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ராகேஷ் இருக்கார்ல, இவரை ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரவுண்டரில் இருக்கக்கூடிய ராகேஷை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ஏன்னா அதிக ரைடு போவார். ஃபஸ்ட்டு ஒரு 8 மேட்ச் வரைக்கும் நல்லா ஆனார் நண்பா. ஸோ லாஸ்ட்டு ஒரு 5 மேட்சாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஆட மாட்டேக்கார். ஒருவேளை இந்த மேட்ச்சில் கூட கம்பேர் கொடுக்கலாம். ஸோ அதனால் இந்த மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கிராண்ட் லீக்குக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மோஹித்தை ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட் ரிசல்ட் கொடுப்பார். எர்னக்கை ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா எர்னக்கு வந்து டேக்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா 5 சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் கூட பண்ணுவார், அவுட் ஆனால் தான் அவுட் ஆகிட்டே இருப்பார். ஸோ அதனால் எர்னக்கை நீங்கள் கிராண்ட்லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சுரேந்தர் நாடா. சுரேந்தர் நடாவை லாஸ்ட் மேட்ச்சில் ஒழுங்காக விளாடலை அப்படின்னு சொல்லி சப்ஷூட்டில் எடுத்தாங்க, அது நீங்கள் மேட்ச் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒருவேளை இந்த மேட்ச் அப்படி இல்லாமல் கொஞ்சம் நிறைய டேக்கிள் பண்ணார்னா சுரேந்தர் நடா. ஸோ இந்த மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா, எப்படி ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர்ஸ் அனலைஸ் பண்ணோம், அதுலேருந்து ஒரு டீமாக செட் பண்ணோம் ரெண்டு ஃபேண்டசி ஆப்புக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் யார் பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன், கிராண்ட் லீக்கில் ஏ பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன். மோஸ்ட்டாக நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இந்த மூணு பேரையும் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பரண்ட்டு இந்த மேட்ச்சில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இதே டீமாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது நம்புறேன். வேணால் மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வேணால் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நல்லா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 5:2 காம்பினேஷனில் கூட நீங்கள் டீம் செட் பண்ணலாம், அதுதான் நமக்கு இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா கபடி மேட்ச்சில் 2 மேட்ச் இருந்தது, நம்ம வந்து 2 மேட்ச் கவர் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 50-60-70 பாயிண்ட் லீடிங் வச்சு எல்லாருமே வின் பண்ணேன், நான் விளாண்ட கான்டெஸ்ட் எல்லாமே வின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 2வது மேட்ச் கவர் பண்ணல. ஸோ நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே நமக்கு நிறையா ப்ராஃபிட் கிடச்சிட்டு அப்படிங்கும்போது செகண்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணி திடீர்னு லாஸ் ஆகிட்டுனா போச்சு. அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ப்ராஃபிட் மேட்ச்சோடு முடிச்சுக்கிட்டோம். பிஎஸ்எல்லும் பார்த்திங்கன்னா நேற்று 2 மேட்ச்சில் 1 மேட்ச் வந்து அல்ட்ரா கிளீன்ஷிப் ஆயிருந்து. ஸோ கண்டிப்பாக நம்மளோட டீம்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். விஷன் 11 ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கபடிக்கு வந்து பெஸ்ட் ஆப்பாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.